இவ்வளவு நாள் பரபரப்பா நடந்துகிட்டு இருந்த ஐபிஎல் இப்போ கிளைமேக்ஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் ஐபிஎல் வரலாற்றுல 8 டீம்கள் மோதி 4 டீம்கள் பிளே ஆஃப் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 10 டீம்கள் மோதி அதுல 4 டீம்கள் மட்டும் தான் பிளே ஆஃப்க்கு செலக்ட் ஆயிருக்கு. பிளே ஆஃப் பண்ண 4 டீம் யார் யாருன்னு பார்த்தோம்னா, ஹார்திக் பாண்டியான் புது கேப்டன் தலைமையில புது டீமா களமிறங்கிருக்கிற குஜராத் டைட்டன்ஸ் அணி, சஞ்சு சாம்சனோட தலைமையில களமிறங்கிருக்கிற முதல் ஐபிஎல் ஓட சாம்பியனான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி, கேஎல் ராகுல் தலைமையில களமிறங்கிருக்கிற இன்னொரு புது டீமான லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ், ஃபேப் டுப்ளசிஸ் என்ற புது கேப்டன்சி தலைமையில களமிறங்கிருக்கிற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், இந்த 4 டீம் தான் பிளே ஆஃப்க்கு இந்த வருஷம் செலக்ட் ஆயிருக்கு. இதுல குஜராத்துக்கும் ராஜஸ்தானுக்குமான மேட்ச் 24 சாயங்காலம் 7:30 மணிக்கும், லக்னோக்கும் பெங்களூருக்குமான மேட்ச் 25 இரவு 7:30 மணிக்கும் கொல்கத்தாவோட ஈடன் கார்டன் கிரவுண்ட்ல நடக்க போகுது. இந்த ஈடன் கார்டன் கிரவுண்ட பொறுத்த வரைக்கும் 75 ஐபிஎல் மேட்ச் இந்த ஈடன் கார்டன் நடந்திருக்கு. இதுல 44 மேட்ச்கள் சேசிங்ல மட்டுமே வின் பண்ணிருக்கு. சேசிங் அட்டாக்கு சாதகமான இந்த கிரவுண்ட்ல சரியான பேஸ்ல ஸ்லோ பால் போட்டா விக்கெட்கள் தாறுமாற குவியும். அதுவே லைன் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா ரன்கள் தாறுமாற குவியும். இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 150.5 இருக்கு. இங்க ஹையர் ஸ்கோர் 232, அதை கேகேஆர் அடிச்சிருக்காங்க. லோவர் ஸ்கோர் பாத்தீங்கன்னா கேகேஆர் கேகேஆர் 49 ஸ்கோர ஆர்சிபி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த 4 டீம்களோட பலம் என்ன பலவீனம் என்ன தெளிவா அலசி ஆராயலாம். முதல்ல குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியா தலைமையில களமிறங்கி இருக்க இந்த அணி மெகா ஆப்ஷன் போ, இதுதான் இருக்கிறதுலே வீக்கஸ்ட் டீம் என்று சொல்லப்பட்டது. என்னடா அடிச்சதுக்கு ஒரு பேட்ஸ்மேன் இல்ல, லீடிங் விக்கெட் டேக்கர்ஸ் இல்ல, ஸ்ட்ராங்கான ஆல்ரவுண்டர் இல்ல, ஏன் பேங்க் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஸ்டார் பிளேயர் கூட இல்லையே, இதெல்லாம் ஒரு டீமே இல்ல அப்படின்னு ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் இந்த டீமுக்கு இருந்தாலும், ஃபர்ஸ்ட் குவாலிஃபை ஆகி மொத்த பேர் மூஞ்சிலையும் கறி பூசினது இந்த குஜராத் அணி. இந்த டீமோட இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டீமோட பக்காவான கோஆர்டினேஷனும் யாராலையும் பிரெடிக்ட் பண்ண முடியாத அன்பிரடிக்டபிலிட்டியும் தான். யார் எப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றது அந்த டீம்ல இருக்கிறவங்களுக்கே தெரியாதுன்றதான் இந்த டீமோட இன்னொரு பிளஸ். இந்த டீம் பொறுத்த வரைக்கும் லீடிங் ரன் ஸ்கோரர் யாருன்னு பாத்தீங்கன்னா, டீமோட கேப்டனா ஹார்திக் பாண்டியா தான். கேப்டன் நாக் கேப்டன் நாக்ஸ்னு சொல்லுவோம், அந்த கேப்டன் நாக்ஸ் செம்மையா ஆடி இருக்காரு. இது தாண்டி சுப்மன் கில், மில்லர், சஹா எல்லாருமே சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் டீம்காக ஸ்கோர் பண்ணி ஓபனிங்ல பொழந்திருக்காங்க. இதை தாண்டி சாய் சுதர்ஷன், சாய் கிஷோர், அபினவ் மனோகர் மாதிரியான புது பிளேயர்ஸ் எல்லாருமே டீமுக்காக விளையாடி டீம் நம்பர் ஒன் பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதை தாண்டி ராகுல் தவட்டியா மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஆல்ரவுண்டர் இருக்கிறது டீமுக்கு இன்னொரு பிளஸாவே இருக்கு. ரஷித் கான், ஷமி மாதிரி டெத் ஹவுஸ்ல விக்கெட் இருக்கக்கூடிய லீடிங் விக்கெட் டேக்கர்ஸும், யஷ் தயால், லோகே ஃபர்கசன் மாதிரியான பவர் பிளேலேயே விக்கெட் இருக்கக்கூடிய பவுலர்ஸும் இருக்கிறதால இந்த டீம் ஒரு அன்பிரடிக்டபிளி ஆசம் டீமாவே இருக்கு. அடுத்ததா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. 2008 நடந்த முதல் ஐபிஎலோட முதல் சாம்பியன்ஸ் ஆன இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை அதுக்கப்புறம் யாருமே பெருசா கண்டுக்கல. பெரிய ஃபேன் பேஸ் எதுவும் இல்லைனாலும் கூட புது பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கிறது, டேலண்ட்ஸ் தேடி கண்டுபிடிக்கிறது மாதிரியான விஷயங்களை கிரிக்கெட்டுக்காக இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா பிரவீன் தம்பி மாதிரி 40 இருக்கிற ஒரு பிளேயரை டெபியூட் பண்ணி அவரை வச்சும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண பல சம்பவங்களை இவங்க பண்ணிருக்காங்க. கரண்ட் டீம் பொறுத்த வரைக்கும் ஆரஞ்சு கேப் ஹோல்டரான ஜாஸ் பட்லர் 629 ரன் அடிச்சு லீட் ரன் ஸ்கோரரா இருக்காரு. அப்புறம் பர்பிள் கேப் ஹோல்டரான சஹால் 26 விக்கெட்கள் எடுத்திருக்காரு. பர்பிள் கேப், ஆரஞ்சு கேப் ரெண்டு கேப் இந்த டீம் வச்சிருந்தாலும் ஹெட்மயர், சஞ்சு, ஜெய்ஸ்வால், படிக்கல் மாதிரி டீசென்டா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஓபனிங் பேட்ஸ்மென்ஸையும், ரயன் பராக், நீசம், அஸ்வின் மாதிரி எல்லா நேரத்திலையும் பொழந்து கட்டுற ஆல்ரவுண்டர்ஸையும், குல்தீப் சென், போல்ட், ஆப்டன் மேக்கர், பிரதீஷ் கிருஷ்ணா மாதிரி விக்கெட் எடுக்கக்கூடிய லீடிங் விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸையும் இந்த டீம் வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் ஆல்ரவுண்டிங் டீமான இவங்க சேசிங்ல சொதப்பினாலும் டிஃபெண்டிங் பக்காவா ஆடுவாங்க. அடுத்ததா இந்த ஐபிஎல்ல புதுசா களம் கண்ட இன்னொரு அணியான லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணி. பஞ்சாப் டீம்ல தனியா பெர்ஃபார்ம் பண்ணி தனிமரமா டீம் தாங்கிட்டு இருந்த கேஜிஎஃப் ராகுல், சாரி கேஎல் ராகுல, கொத்தா தூக்கிட்டு வந்து புதுசா அவர்கிட்ட நல்ல டீம் கொடுத்து இந்தாப்பா உன் வலிமையை காட்டுன்னு சொன்னா, வலிமை இருக்கவன் தனக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து பண்ற மாதிரி பிளே ஆஃப்ல டாப்லயே மெயின்டைன் வந்த டீம் தான் இந்த LSG. ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸ் யாருமே பெருசா பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் கூட விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனான கேஎல் ராகுலும் டீகாக்கும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி டீமை இந்த லெவல கொண்டு வந்திருக்காங்க. இதை தாண்டி தீபக் ஹூடா, குணல் பாண்டியா, ஜேசன் வால்டர், முக்கியமா ஆயுஷ் பதோனி மாதிரியான ஆல்ரவுண்டர்ஸ் டீமோட வெற்றிக்கு முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. இதை தாண்டி கிருஷ்ணபா கௌதம், ரவி பிஷ்ணாய், சமீரா மாதிரியான நல்ல பவுலர்ஸும், மோனிஷ்கான் மற்றும் ஆவிஷ்கான் மாதிரியான அதிரடி பவுலர்ஸும் இருக்கிறதால இந்த டீம் பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸான ஒரு டீமா இருக்கு. அடுத்ததா மும்பை டெல்லியை ஜெயிச்சதுனால 4th இடத்தை தக்க வச்சுக்கிட்டு பிளே ஆஃபுக்கு மறுபடியும் வந்திருக்காங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி. டெட்லியான ஃபார்ம்ல இருக்கிற புது கேப்டன் ஃபேப் டுப்ளசி, கன்சிஸ்டன்சி இல்லைனாலும் கூட விராட் கோலி என்ற பேரே ஒரு பிராண்டு, இந்த ஐபிஎல்ல பினிஷிங் பொசிஷன்ல பிறந்துட்டு இருக்கிற டினேஷ் கார்த்திக் மாதிரியான அதிரடி பேட்ஸ்மேன்கள், மேக்ஸ்வெல், ஹஷரங்க, ஷபாஷ் அகமத் மாதிரியான ஆல்ரவுண்டர்ஸ், சிராஜ், ஹர்ஷல் பட்டேல், ஹேசல் வுட், ஆகாஷ் தீப் மாதிரியான நல்ல பவுலர்ஸ் இந்த டீம் இருக்கிறதால ஒரு நல்ல டீமாவே இது இருக்கு. ஐபிஎல் ஹிஸ்டரியில 263 ஹையஸ்ட் ஸ்கோரையும் 49 லோயஸ்ட் ஸ்கோரையும் ரெஜிஸ்டர் பண்ண இந்த ஆர்சிபி 14 வருஷமா கப் அடிக்கலன்றத பெரிய கிரிட்டிசிசம் இவங்க மேல வச்சிட்டு இருக்காங்க. என்னதான் பஞ்சாப், டெல்லி மாதிரியான டீம் இன்னமும் கப் அடிக்கலனாலும் கூட ஆர்சிபி மேல வைக்கிற விமர்சனம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அதை இந்த வருஷம் மாத்துவாங்களான்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்படி இந்த பிளே ஆஃப்ல இருக்கிற 4 டீமும் 4 விதத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இதுல யார் யாரை ஜெயிச்சு யார் யார் கூட ஃபைனல் ஆட போறா, அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியம் நடக்க போற ஃபைனல்ல யார் ஜெயிச்சு இந்த 15th ஐபிஎலோட சாம்பியன் ஆக போறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ கீப் வெயிட்டிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.